எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கேட்டோமா இந்த எக்ஸ்ட்ரா நம்பர், நம்ம கேட்டோமா மெர்ஜர் டிமெர்ஜர் அப்படின்னு போட்டு கொலையா கொள்றாங்க ஷேர் மார்க்கெட்டை. இன்னைக்கு மார்க்கெட் 72 பாயிண்ட் இறங்கியிருக்கு. நல்லா தான் இருந்தது மார்க்கெட். திடீர்னு ஐடிசி ஷேரையும் சேர்த்து கீழே தொங்க விட்டு, கிட்டத்தட்ட திடீர்னு மத்தியானத்துக்கு மேல ஒரு 4.5% மார்க்கெட்டை கீழே தொங்க விட்டுட்டு, நம்மளோட இண்டெக்ஸினுடைய மூவர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இங்க பாருங்க சடனா சர்ப்ரைஸா ரிலையன்ஸ் இன்னைக்கு இறங்குவோம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஐடிசியும் கோட்டக் பேங்கையும் திடீர்னு சர்ப்ரைஸா ஐசிசி பேங்கையும் சேர்த்து உள்ள கொண்டு வந்து மார்க்கெட்டே இன்னைக்கு கீழே இறங்கி போச்சு. சரி, ஐடிசி இப்படி கீழே திடீர்னு 4% தொங்குவதற்கு உண்டான காரணம் என்ன? ஏன் அவன் திடீர்னு செலுசெலுப்பா இல்லாம போயிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகத்துல எல்லாருமே இந்த ஐடிசி ஷேர்ல பதிவு பண்ணவங்க, வாங்கி வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, அனலிஸ்டுகளும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஐடிசி அப்படின்ற கம்பெனிக்குள்ள ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அது தன்னுடைய பிசினஸை ஒவ்வொன்றா அன்லாக் பண்ணிட்டு வரையில ஐடிசியினுடைய வேல்யூ 1000 ரூபா கூட போகும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கிடந்தாங்க. ஆனா அது உண்மையில நடக்கும்போது கும்பா பாடி விட்டானுங்க. நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு நீஜர்க் ரியாக்ஷன், தெரியாதனமா இறங்கிட்டானுங்களோ எதுக்குமே. கொஞ்சம் நாளைக்கு நல்ல கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு ஐடிசி இது ஷேர் மார்க்கெட் யார ஹெல்ப் பண்றானான்னு பாக்கணும். அதாவதுங்க, இந்த ஐடிசி கிட்ட ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அதுல இவங்களுடைய ஹோட்டல் பிசினஸ் ஒண்ணு, கிட்டத்தட்ட 120 ஹோட்டலுக்கு மேல இன்னும் ஏதேதோ ஹோட்டல் சார்ந்த பிசினஸ்கள் வச்சிருக்காங்க. அப்படி அந்த 120 ஹோட்டல் மேல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன அதுல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த டோட்டல் ஐடிசி அப்படின்ற மொத்த குழுமத்துக்கு 5% ரெவென்யூ, 5% சேல்ஸ் வால்யூம் அப்படின்றது இந்த ஹோட்டல் பிசினஸ்ல இருந்து வருது. ஸோ ஓவர் த பீரியட் இந்த ஹோட்டல் பிசினஸ் அப்படின்றது வளர்ந்து வர்றதுனால இதை இன்னும் தனியா டிமெர்ஜ் பண்ணி எடுத்துட்டு போனாக்கா இன்னுமே பெரிய பிசினஸா வளர்த்த முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால புதுசா நம்ம ஐடிசி ஹோட்டல்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி உருவாக்கிடுவோம். அதுல ஐடிசியினுடைய பங்கை 40% வச்சுக்கிட்டு மீதி 60% ஐடிசியில் இருக்கக்கூடிய மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பங்கி கொடுத்துடலாம். அது சம்பந்தப்பட்ட அப்ரூவல் வந்து 14 ஆகஸ்ட் நம்ம வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறத ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் வந்த உடனே இந்த ஐடிசி பாவம் சிவனேன்னு இருந்தான். அவன் தான் மார்க்கெட் இன்னைக்கு ஆக்சுவலாக மேலே கொஞ்சம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணவனேவும் அவனை பிடிச்சி தொங்க விட்டுட்டாங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆனது ஒரு யூஸ்லெஸ் ரெக்கவரி அப்படின்ற மாதிரி க்ளோசிங்கில் கீழே படுத்துட்டான். இந்த சமயத்தில் நீங்க வேணா போய் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பாருங்க, அங்க ஒண்ணு பெருசா இம்பாக்ட் இல்ல. சோ அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபிளாட் டு நெகட்டிவா தான் இருக்காங்க. சோ முழுக்க முழுக்க நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு இறங்கினதுக்கு காரணம் லோக்கல் கியூஸ் தான். அந்த லோக்கல் கியூஸ் வந்து செஞ்சிட்டானே, நம்மளை செஞ்சிட்டானே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. என்ன காரணம், என்னதான் பிரச்சனை நம்ம நாட்டில் அப்படின்னா, கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் சுமாரா வருது. அதாவது நிறைய கம்பெனிகள் கார்பரேட் ரிசல்ட்ஸ்னால மேலையும் போறான், நிறைய கம்பெனிகள் கார்பரேட் ரிசல்ட்ஸ்னால கீழையும் போறான். ஆனால் பாருங்கள், கீழே போகிறது எல்லாமே வந்து பவர்ஃபுல்லான ஸ்டாக்ஸ். இன்ஃபோசிஸ் எடுத்துங்க, ரிலையன்ஸ் எடுத்துங்க, கோட்டக் பேங்க் எடுத்துங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் இறங்குற பவர்ஃபுல் ஸ்டாக்ஸ்லாம் இருக்கானுங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டாக்ஸு. அவனு ஏறினாயின்னா ஏறாட்டி மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் இல்லை. ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டுகளை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் என்ன சொல்கிறாங்க, வளரும் பருவத்தில் இருக்குது, அப்புறம் நல்லா வளர்ந்துருக்கு, அப்புறம் அந்த ப்ராடக்ட் சைக்கிள் வந்து கொஞ்சம் கீழே இறங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம நாடு இந்திய நாடு வந்து கோவிடெல்லாம் முடிஞ்சு எக்கனாமி ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜில் 2 வருஷத்தில் உச்சத்தை எட்டிட்டானுங்களோ, இதுக்கு மேலே பெருசாக கன்செப்ஷன் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி பெரிய கன்செப்ஷன் இருக்காதோ, இனி இப்படியே ஸ்டாக்னெண்ட் ஆயிருமோ. ஒரு உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5000-6000 ரூபா தான் ஒரு பேசிக் சேலரியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துணி கடைக்கு போனாலும் சரி அல்லது ஒரு ஹோட்டல் கடைக்கு போனாலும் சரி அசால்ட்டாக ஒரு 15000-20000 ரூபா அப்படின்றதே ஒரு தொடக்க விலை சம்பளமாக இருக்குது. அப்போ 10-15 வருஷம் கழித்து 5000-15000-10000 நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். மறுபடியும் மக்கள் கையில் எப்போ பணப்புழக்க வரும்னா அடுத்த 10 வருஷம் கழித்து அடிப்படை சம்பளமே ஒரு 30000-35000 இருக்கும். இப்போவுமே யாராவது 5000 ரூபாய்க்கு சம்பளம் போகிறவங்களா இருப்பாங்க, தயவுசெய்து கம்பெனியை மாற்றுங்க. அதெல்லாம் அடிப்படை சம்பளம். சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட இப்போல்லாம் 10000-20000 அப்படின்ற மாதிரி சம்பளம் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அடிப்படை சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஸோ எதிர்காலத்தில் அடுத்த 10 வருஷம் கழிச்சு தான் ஒவ்வொருத்தர் கையிலையும் பேசிக் சேலரி 20000-30000 அப்படின்ற மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. அது வரைக்கும் ஒரு வேளை நம்ம மார்க்கெட் வந்து இப்படி சைடுவேஸாகவே இருந்துருமோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் நம்மளுக்கு தேவையெல்லாம் என்ன, ஃபாரினர்ஸ்னுடைய பணம். ஃபாரினர்ஸ்னுடைய பணம் வரும்பொழுது நம்ம 10000-ல படுத்துக்கிறதாலும் சரி அதை தூக்கி கொண்டு போய் எங்காவது ஒரு 25000-30000 நிஃப்டியில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. ஸோ கரடிகளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல மொமெண்ட் நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் நண்பர்களே, நம்மனால ஒரு 72 பாயிண்ட் இறங்கினாவே நம்ம போர்ட்ஃபோலியோ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஏதோ
டீச்சட்டியை கையில வச்சுக்கிட்டு தொட மேல வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம ஒரு மாதிரி கொதிச்சுக்கிட்டு அப்படியே காலை அங்கே இங்கேயும் ஆட்டிட்டு கொண்டிருக்கோமே. இப்ப நம்ம என்னைக்காவது ஒரு காலத்துல வளர்ந்து கையில் இப்ப நம்ம 1 லட்சம் 2 லட்சம் போர்ட்போலியோக்கே நம்ம இப்படி துள்ளி குதிச்சுட்டு இருக்கோம். என்னைக்காவது தெய்வத்தின் அருளால் நம்ம கையில வந்து ஒரு கோடிக்கு போர்ட்போலியோ வந்துடுச்சுன்னா அப்ப நம்ம இந்த தீச்சட்டியை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நிப்டி 100 பாயிண்ட் இறங்குச்சுன்னா அப்ப 1 கோடி போர்ட்போலியோ எப்படி ஒரு 15,000 இறங்கலாம் அல்லது ஒரே நல்ல 50,000 கூட இறங்கலாம். அப்ப நம்ம அந்த டீச்சட்டி எப்படித்தான் நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியல. பட் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே மெத்தட்ஸ் இருக்கு அதை சால்வ் பண்றதுக்கு. என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம போர்ட்போலியோ உருவாக்கும் பொழுதே, இந்த 1 கோடி போர்ட்போலியோ அப்படின்னு உருவாக்கும் பொழுதே ஒரு 60 லட்சத்தை வந்து பேங்க் எஃப்டிகள் அல்லது கவர்மெண்ட் பாண்டுகள் அல்லது வேற ஏதாவது தனியார் பாண்டுகள் அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியா இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல 60% வச்சுக்கிட்டு மீதி 40% தான் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல வைக்கணும் அப்படின்றது ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல ஹேண்ட்லிங் பண்றது. இந்த மாதிரி தீச்சட்டியை ஹேண்டில் பண்றதெல்லாம் இப்படி ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. சரி, அப்புறமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க, நம்ம அப்பப்ப ரீபேலன்ஸ் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு நிப்டி வந்து இப்ப நல்ல உச்சத்துக்கு வந்துட்டான், இவனை பாக்குறதுக்கு ஓகே ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கியா, இதுல ஒரு 600 ரூபாய் போட்டா 60% கணக்கு வச்சுங்க, இதுல ஒரு 600 ரூபாய் போட்டா, இதுல ஒரு 400 ரூபாய் போட்டா, பாண்டுல 600 ஈக்குவிட்டியில 400. ஸோ மார்க்கெட் உச்சத்துல ஏறினதுனால இந்த 400 ரூபாய் அப்படின்றது வந்து பர்சன்டேஜ் என்ன ஆகுது, 800 ரூபாய் ஆகிருது. பட் இந்த 600 ரூபாய் பெருசா ஏறாதுல ஒரு வருஷத்துல, இவன் டபுள் ஆவான் ஒரு வருஷத்துல, இவன் ஒரு வருஷத்துல வந்து 60 ரூபாய் தான் ஏறுவான். அப்ப 660 ரூபாய் இது ஆயிடுச்சு, இது 800 ரூபாய் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த லாபத்தை வித்து விட்டுட்டு ஒரு 340 ரூபாய் அல்லது 380 ரூபாய் ரேஞ்சுக்கு இதை ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த பணத்தை தூக்கி இந்த பக்கம் எங்காவது வச்சு மறுபடி போர்ட்போலியோ வந்து ரீபேலன்ஸ் பண்ணி இது பாண்டு 60% இருக்கிற மாதிரியும் ஈக்விட்டி 40% இருக்கிற மாதிரி மாற்றி வைக்கணும். ஸோ இதுதான் மெத்தட்ஸ். ஸோ இன்றைக்கே வந்து நிறைய பேர் கரகமே கையில் என்ன 10 லட்சம் ரூபாய் போர்ட்போலியோ வச்சுருக்கோம், இறங்கிடுச்சுன்னா என்ன ஏன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஏன் பயப்படுறீங்க, 10 லட்சம் உங்களுடைய பணம் ஈக்குவிட்டியில் இருக்கிறதுனால. இதே ஒரு 6 லட்சம் ரூபா பாண்டில் 4 லட்சம் ரூபா மட்டும்தான் ஈக்குவிட்டியில் இருக்குன்னா உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடடடா, தங்க மயில் இன்னைக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, இன்னைக்கு 16% பக்கம் ஏறி இருந்ததுங்க, 16%. அதாவது இந்த தங்க மயில் வந்து எப்படி வேணாலும் நம்ம பாராட்டி பேசலாம், எப்படி பேசினாலும் ஒரு தங்க மயில் பணத்தை டபுள் செய்த மயில், தங்க மயில் ஒரு பெண் மயில், தங்க மயில் தரும் தங்க ஸ்மைல், அடடடடா ஒவ்வொரு ஸ்மைலும் எவ்வளவு நல்லா இருக்கு தங்க மயிலினுடைய ஸ்மைல். சரி, இதுக்கு மேலே பேசினோம்னா உசுறு காபத்து. அதாவது எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் நகை வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போய் 10 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குறதுக்கு பதுவாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஜூலை மே மாதம் போய் இவனை ஒரு 500 ரூபாயில் கடந்தான், கீழே கடந்தான், வெறும் 500 ரூபாயில் படுத்து கிடந்த இந்த தங்கமயில் இன்னைக்கு 500 ரூபாய்க்கு பக்கத்துலேருந்து 1000 ரூபா. ஸோ 10 லட்சம் ரூபாய்க்கு நகையை வாங்குறதுக்கு பதுவாக இந்த தங்கமயில் கம்பெனியை வாங்கி வச்சுருந்தா கூட இன்னைக்கு அதே 10 லட்சம் ரூபாய் அவங்க திரும்பி பேங்க்கில் போட்டுக்கிட்டு மீதி 10 லட்சம் ரூபாய்க்கு போய் தங்கமயில் மேலே கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு தங்க நகையை வாங்கி இருந்திருக்கலாம். சரி, அதுக்கு கொடுப்பனே இல்லை, இந்த வீடியோ மட்டும் அவருக்கு ஷேர் பண்ணிவிட்டால் கடுப்பாயிடுவார், ஏயோ கல்யாணத்துக்கு எடுக்கிறதும் இதுக்கு எடுக்கிறதும் ஒன்றா அப்படின்ற மாதிரி ஆயிடுவார். இந்த சமயத்தில் ஒரு நண்பர் அன்னைக்கே ஒருத்தர் சொன்னார், சப்ஸ்கிரைபர் நண்பர், ஏங்க இந்த ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயின்னு இருக்கிறதெல்லாம் பிடிச்சி வெறித்தனமாக ஏற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அன்றைக்கே சொல்லியிருந்தாப்பில். ஸோ இந்த தங்கமயில் ஜுவல்லரினுடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு எடுத்து பார்த்தா சந்தேகத்தில் அவன் 10 ரூபா தான் இருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி டான்சிங் மூவ்மெண்ட், வெட்டுக்கிளி மூவ்மெண்ட் அப்படின்றது உள்ளே என்ட்ரு ஆகுது, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மேலே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட்டு வந்து மேலே கீழே ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகுது. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நிஃப்டியை அனலைஸ் பண்ணி பார்க்கணும், அவன் எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி போய் திரும்பியிருக்கா. நம்ம ஏற்றத்தை மட்டுமே பார்ப்போம், இறக்கத்தை விட்டுருவோம். ஸோ ஏற்றத்தில் பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி அவன் கடந்து வந்த பாதையில் ஏறியிருக்கான், அப்புறம் ஸ்வங்கின் கீழே இறங்கியிருக்கான், ஏறியிருக்கான் ஸ்வங்கின் இறங்கியிருக்கான், ஏறியிருக்கா ஸ்வங்கி நறுங்கியிருக்கா, ஏறியிருக்கா ஸ்வங்கி நறுங்கியிருக்கா, ஏறியிருக்கா ஸ்வங்கி நறுங்கியிருக்கா. ஆக மொத்தம் இந்த 2000 பாயிண்ட்களுக்கு மேல் நடந்த ரேலியில் 1, 2, 3, 4, 5 முறை இறங்கியிருக்கா, இப்போ 6வது முறையாக இறங்கியிருக்கா. சரி, ஒவ்வொரு முறையும் இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கான்றது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பேட்டர்ன் இருக்குது, எதுவுமே சும்மா இல்லை, எதுவுமே வந்து ஒரு பேட்டர்ன் அப்படின்றது இருக்குது. ஸோ பேட்டனுக்கு அவன் இந்த பக்கம் சரிவான பேட்டர்ன் அப்படின்றது ஒன்று உருவாகுது, அந்த சரிவான பேட்டர்னுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாண்டான் பார்த்தீங்களா, ஒவ்வொரு முறையும் சரிவிலிருந்து இந்த பக்கம் தாண்டான், ஒவ்வொரு முறையும் சரிவிலிருந்து இந்த பக்கம் தாண்டான். அப்போ நம்ம என்ன நீட்டாக ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா,
கண்டிப்பா இவன் தாண்டாத வரைக்கும் உருப்பிட மாட்டான். ஸோ 19672 நாளைக்கோ அல்லது அடுத்த வாரத்திலேயோ அல்லது இந்த வாரத்திலேயோ இவன் மறுபடியும் இந்த பக்கம் இருந்து இடதுகால தூக்கி வலதுகால் மேல விற்காம விட்டானா அது கண்டிப்பா இப்படி சரிஞ்சுட்டே தான் போகும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டினுடைய காலை தூக்கி இந்த பக்கம் வைக்கலினா அது ஒன்றா சைடுவேஸ் பேட்டர்னாகவும் ஃபார்ம் ஆகாது, அல்லது ரிவர்சல் பேட்டர்னாகவும் ஃபார்ம் ஆகாது. நேராக அவன் வந்து கேரை எங்கே கொண்டு வந்து நிறுத்துவான், 19300 ரேஞ்சுன்னு கொண்டு வந்து நிறுத்துவான். அதுக்கப்புறம் கீது மேலே வந்தால் வந்ததுதான் 19300 கரண்ட் ரேட்லேருந்து 400 இறங்கணும். ஸோ நிஃப்டி அனலைசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த பக்கம் ஒரு லெஃப்ட் ஷோல்டரு, இந்த பக்கம் ஒரு மண்டை அப்படின்றது உருவாயிடுச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் நீ என்ன நடக்குமோ நடக்கட்டும். ஆக மொத்தம் ஒன்று உறுதிங்க, ஷேர் மார்க்கெட்லேயும் நீ நிஃப்டி வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வராமல் விட்டானாக்கா, ட்ரெண்டு மாறாமல் விட்டானாக்கா மார்க்கெட் சைடுவேஸ்லையும் போகாது, அப் ட்ரெண்டும் வராது, தொடர்ந்து கீழே போகிறது தான் பார்ப்போம். ஸோ கரடி தானே, 2 சாஃப்டாக இருந்தானேன்னு நினைக்காதீங்க, அவன் ஒரு டேஞ்சரஸ் பில்லோ. அவன் நினைச்சானாக்கா மார்க்கெட்டை 300 மூணு நாள் இறக்கி விடுவான். ஆக மொத்தம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 வந்துடும். ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இனி மார்க்கெட் வந்து இந்த பக்கம் இருந்தானா இந்த பக்கமே தான் இருப்பான், ஏவரேஜ் பண்ணுறக்கு ஒரு அர்த்தமே இல்லை. அவன் எந்த பக்கம் எப்போ காலத்துக்கு இந்த பக்கம் வச்சு ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறானோ அதை நம்ம வாட்ச் பண்ண தானே போகிறோம். டெய்லி இந்த நிஃப்டி புராணம் தான் பாட போகிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அதை கேட்ச் பண்ணிடுவீங்க ட்ரெண்டு ரிவர்சல் இடத்த. நண்பர்களே, இன்னைக்கு இறங்குற மார்க்கெட்லேயும் இந்த பிஎன்பி ஹவுசிங்லாம் வச்சுருந்தீங்கனாக்கா அப்படியே குதூகலமாக இருப்பீங்க, ஏன்னா 6% ஏறி இருக்குது. அதனால தான் இங்கே ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கருணை தாயுள்ளத்தோடு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டே இறங்கினாலும் சில ஷேர்களை மேலே ஏற விடுது. அதில் வந்து இந்த பிஎன்பி ஹவுசிங் ஒன்று. பிஎன்பி ஹவுசிங் மட்டும் இல்லை, வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி பிஎம்எல் என்ஹெச்பிசி அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தான். அவன் ஒரு 5% ஏறிட்டான், என்ஹெச்பிசி ஒரு 6% ஏறிடுச்சு. இதுக்குண்டான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பிஎம்எல்ல வந்து ஒருத்தரை சேர்மன் அண்ட் எம்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ஹெச்பிசிக்கு 2 ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் நண்பர்களே, நம்மளுடைய கார்ப்பரேட் ரிசல்ட் அப்படின்றது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. எல்லாருமே பிஸ்னஸில் ஒரு குறிப்பிட்ட க்ரோத் அச்சீவ் பண்ணிட்டாங்க போல். மேபி இன்னொரு 5 or 10 கழித்து தான் இனி மறுபடியும் இன்னொரு ஹைக் அடிக்குமா. இப்போ 5000 சம்பளத்திலிருந்து நம்ம இப்போ ஒரு 15000 பேசிக் சேலரி வர்றோம்னா, கார்ப்பரேட் கம்பெனிகளோட ஏர்னிங்ஸும் அவனுல வந்து ஒரு 5000 15000 அவனுல மாறியிருக்கானு. அவனுக்கு மாறினா தான் நம்மளுக்கு அடுத்த கட்ட சம்பளத்தை உயர்த்துவானுங்க. ஸோ அப்போ 15000 என்றைக்கு நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு இன்னொரு 10 கழித்து ஒரு 30000 பேசிக் சேலரியாக போகும்பொழுது, அப்போ அந்த கார்ப்பரேட் ஏர்னிங்ஸும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லோரும் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் அவனுடைய ரிசல்ட்டு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கார்ப்பரேட்னுடைய ரிசல்ட்டு கும்பாவில் வந்து டிஎஸ் மோட்டரு, எஸ்ஆர்எஃப், வேதந்தா, எஸ் பேங்க்கு, பேடிஎம்னு வரிசையெல்லாம் முட்டை முட்டையாக போட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, நீங்கள் எல்லாம் என்னையா ரிசல்ட் கொடுக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஷேர்களுடைய விலையை கீழே இறக்கி விடுது. சில ஷேர்களுடைய விலை வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும்பொழுது ஏற்றி விட்றான். இந்த சமயத்தில் வந்து 52-week ஹையில் வந்த ஷேரில் வந்து நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் வந்து அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவன் தன்னைத்தானே நிரூபிச்சுட்டு வரான். என்ஹெச்பிசி அந்த 6% ஏறினதுனால இன்றைக்கி டபக்குன்னு 52-week ஹை வந்துட்டான். இவன் மட்டும் இல்லை, இன்னுமே ஃபேமஸான ஷேர்கள் இந்த ஆர்த்தி ட்ரக்ஸுக்கெல்லாம் எத்தனை பேர் கையில் காவடி எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க தெரியுங்களா, ஆர்த்தி ட்ரக்ஸ் ஏர்லேன்னு. ஸோ அவன் வந்து நல்லபடிக்கு மேலே ஏறி வரான். இன்னும் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் மேலே வராமல் இருக்கு, அவனும் வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி எஸ்ஜிவன் இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கேபிஐடி டெக்கு இறங்கினாவும் திரும்பி மேலே ஏறிட்டான். சரி, வேற எந்த ஷேர்கள் வந்து இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸை மானங்காத்த நண்பர்கள் உண்மையிலேயே இன்றைக்கி மானத்தை காப்பாற்றிருக்காங்க, இல்லைன்னா கும்பப்பாண்டி ஆயிருக்கும். ஸோ 2% ஏறி இந்த இண்டஸ்இன் பேங்க், எஸ்பிஐ லைஃப், டாக்டர் ரெட்டிலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஒரு மானம் காத்த வீரர்களாக நின்றுருக்காங்க மூணு பேர். இறங்கின கம்பெனிகள்னு பார்த்தோம்னாக்கா டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஐடிசியை 4.5% இன்றைக்கி இறக்கி விடுவான்னு எவனுக்குமே தெரியாது. அந்த இன்றைக்கி போர்டு மீட்டிங் நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, சரி போர்டு மீட்டிங்கில் என்ன அஜெண்டா அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இப்படி பல மீடியா சோஷியல் மீடியாவிலே இல்லாத பல நியூஸில் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் இதை கணிக்க முடியும்.
இல்லைன்னா நம்ம தோல்வி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரி நல்லா நடந்தது நடந்து போச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தோல்வி அக்செப்ட் தான் பண்ணணும். ஸோ ஐடிசி இன்னைக்கு இறங்கி கோட்டக் பேங்க் இறங்கினதுனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டை நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவ்ல அது கடைசி நேரத்தில் பார்க்குறோம். இல்லைன்னா இன்னைக்கும் ஒரு மாதிரி சமாளிச்சு மார்க்கெட் நின்றுருக்கும். வேற எந்த ஃபேமஸான ஷேர்கள்லாம் இறங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா தேஜாஸ் நெட்டில் இன்னைக்கு 8.75% இறக்கி விட்டான். இந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுக்குலாம் உண்மையிலேயே வருத்தமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, ஐடிசிலாம் காலையிலேருந்து இறங்கினதை பார்த்தா -7% கணக்கு வருது. சில பேர்லாம் வந்து ஐடிசியில் பல்காக போட்டு வச்சுருப்பாங்க, 7% இறங்கினது பார்த்தோன்னே கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். சரி நண்பர்களே, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இது வந்து மார்க்கெட் இனி மறுபடியும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகாத வரைக்கும் இது ட்ரெண்டு. இதை பார்த்தா எனக்கு வந்து கன்ஃபார்மாக இது வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி கிளீனாக இது வந்து படுகடையாக கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு நீட்டிப்படுத்த கிளி ட்ரெண்டு மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடியில் இந்த மாதிரி ட்ரெண்டு பல முறை வந்திருக்கான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த பக்கம் காலை வச்சதுக்கப்புறம் காலத்துக்கு டபக்குன்னு அந்த பக்கம் வச்சிருவான், அப்புறம் ஷார்ட் கவரிங் ரேலியில் மேலே போயிடுவோம். இந்த முறை அதே மாதிரி டபக்குன்னு காலை தூக்கி இந்த பக்கம் வைக்கிறானா அப்படின்றது இன்னொரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். அப்படி காலை வைக்கலினாவே அவன் 19,300 வரைக்கும் போய் எட்டி பார்த்துருவான்னு நினைக்கிறேன். சரி நண்பர்களே, ரொம்ப நன்றி, வணக்கம்.